ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். ஒரு சின்ன வயிற்று வலி பிரச்சனை தான் சார். செக்அப் பண்ணிட்டு நாளைக்கே வந்து டியூட்டியில் ஜாயின் பண்ணுவேன் சார். என்ன உங்களை ரெஸ்ட் எடுக்க சொல்லி டாக்டர் சொன்னார்ல? எனக்கு ஒன்றும் இல்லைம்மா. நீ எதுக்கு பயப்படுற? இந்த பாருங்க ஃபாதர், வேலையோட உங்கள் ஹெல்த் தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். நீங்கள்லாம் இருக்கும்போது எனக்கு என்னடா குறை? ஷிரடி விபூதிங்க, பயப்படாதீங்க, கொடுப்பா பாபா இருக்காரு. நேற்று காலை சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனை ஒன்றில் கிருஷ்ணமூர்த்தி என்ற ஹெட் கான்ஸ்டபிள் வயிற்று வலி காரணமாக அனுமதிக்கப்பட்டிருந்தார். அங்குள்ள மருத்துவரின் கவனக்குறைவால் தவறான அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். அவரின் மரணத்திற்கு காரணமான அந்த தனியார் மருத்துவமனையின் மருத்துவர் மற்றும் நிர்வாகத்தின் மீது சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அறம் செய்ய விரும்பு அதுவே அழகு, அறம் செய்ய விரும்பு அறமே உலகு. பொன்னை தருவது அறமல்ல, புன்னகை கூட அறமாகும். காசும் பணமும் அறமல்ல, கண்ணீர் துளியும் மரமாகும். அன்பு நிலைப்பது இகையினாலே, ஆமாமன்
மனிதாகையினாலே அறம் செய்ய விரும்பு அதுவே அழகு அறம் செய்ய விரும்பு அறமே உலகு ஏழை பசிக்கு அன்னம் இடுவது அறமாகும் அறிமுகமில்ல நோயாளிக்கு அன்பை தருவது அறமாகும் மூத்து சரிந்த கிழவி நெற்றியில் முத்தம் தருவது அறமாகும் இரத்த பந்தம் இல்லாதவர்க்கு இரத்த தானமும் அறமாகும் குற்றம் ஊழல் காணுமிடத்தில் கோபம் என்பது அறமாகும் ஒத்தும் பாம்பு துரத்தும் போது கொலையும் கூட அறமாகும் அண்ணா ரவி வந்திருக்காரு. டேய் நா கொஞ்சம் உப்பு போட்டு கலரி விடுற. ஆ சரிண்ணா. டேய் அண்ணா என்னடா அது சின்ன சின்னதா விட்டுறா. சரிண்ணா. டேய் ஆ நல்ல பொடி அனசுகிட்ட. சரிண்ணா. வரவு. வணக்கண்ணே. எப்படி இருக்க? நல்லா இருக்கண்ணே. அமுதன் சார் சொன்னார் இல்லைண்ணே இவர் தானே? ரவி. சரி சார் உட்காருங்க சார். நேர விஷயத்துக்கு வாங்க சார். எங்கள் அப்பா இறக்கிறதுக்கு முன்னாடி அவரோட சொத்தை எனக்கும் எங்கள் அண்ணனுக்கும் சரிசமமாக பிரித்து கொடுத்தாரு சார். நான் என் சொத்தை ஃப்ரெண்டு ஒருத்தனை நம்பி பிஸ்னஸ் பண்ணி எல்லாத்தையும் இழந்துட்டேன் சார். இழந்தது மட்டும் இல்லை நிறைய கடை வேற ஆயிடுச்சு சார். எங்கள் பூர்வீக வீடு ஒன்று இருக்குது அந்த வீட்டை விற்றா நான் என்னோட மொத்த கடன்லேருந்து மீண்டுருவேன் சார். நீங்க கேட்ட 10 லட்சம் அதுல இருக்கு சார். என் பேர் வெளியே தெரியாம பாத்துக்கோங்க. வேலை முடிஞ்சிருச்சா சார்? இல்லை இல்லை ரெண்டு நாளில் முடிஞ்சிடும். உன் மேலே எந்த டவுட்டும் வரக்கூடாதுன்னு தான் பக்காவாக ஸ்கெட்சு போட்டு வச்சுருக்கோம். அப்புறம் சார் ஒன்றும் டவுட்டு இல்லையே உங்கள் அண்ணனை போட்டுடலாம்ல? ஒரு டவுட்டும் இல்லை அண்ணனை முடிச்சிருங்க சார். சரி நான் முடிச்சுட்டு கூப்பிட்றேன் சார். உங்கள் தம்பி உங்களை போட 10 லட்சம் கொடுத்தான். பத்து லட்சம் கொடுத்துருங்க உங்க தம்பியை போட்டுறேன். நான் ராயபுரத்துலேருந்து பேசுறேன்னே. ஒன்றும் இல்லைண்ணே பாலா அண்ணன் கொடுக்க வேண்டிய பணத்தை நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ள அவர் வீட்டில் இருந்து நீங்களே கொடுக்கணும். அப்படி கொடுக்கல உங்கள் வீட்டில் ஒருத்தவங்க கூட உயிரோடு இருக்க மாட்டீங்க. ஹலோ
ஹலோ ஹலோ பயந்துட்டானா? சொல்லுங்க சார். சார், நான் பணம் தர வேண்டிய பாலு ஆளை வச்சு மிரட்டுறேன் சார். நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ள பணம் வேணும்னு கேட்குறேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். என்ன சார் சொல்றீங்க? பால் ரொம்ப மோசமான ஆளாச்சு சார். நம்ம வேலை வேற முடியணும் ரெண்டு நாள் ஆகும் சார். நீங்க ஒன்று பண்ணுங்க, ஃபேமிலியோட பாண்டியன் லாட்ஜ் வந்து தங்கிடுங்க. நான் இதுக்கும் பசங்களை சேஃப்டிக்கு அனுப்பி வைக்கிறேன். ரே மச்சி, சாம்பார் எடு. எதுக்கும் பயப்படாதீங்க, நாங்க இருக்கிறோம். இந்தாங்க, சாப்பிட்டு ரிலாக்ஸா தூங்குங்க. சரி, எது வரதாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. சரி, நான் பக்கத்துல தான் இருப்பேன். சரி சார். செல்வராஜ் என்ற தொழிலதிபர் நேற்று இரவு கடன் தொல்லையால் சென்னை அண்ணா நகரில் உள்ள பிரபல விடுதியில் குடும்பத்துடன் விஷம் கலந்த உணவை சாப்பிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். சார், உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மீதி பணம் 25 லட்சம். 7 கோடி ரூபாய் ப்ராப்பர்ட்டி. உங்கள் தம்பி சொன்னப்பவே உங்களை போட்டிருந்தா அந்த 7 கோடி உங்கள் தம்பிக்கு போய் சேர்ந்துருக்கும். இந்த 25 லட்சத்தை நீங்களே வச்சுக்கோங்க சார். அதுக்கு பதிலாக ப்ராப்பர்ட்டியில் ஷேர் பண்ணிக்கலாம். எல்லாரும் எவிடன்ஸ் இல்லாமல் தான் தப்பு பண்ணுவாங்க. எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் சார், எல்லாத்தையும் எவிடன்ஸோட தான் பண்ணுவேன். என் தம்பியை போட்டுருங்க சார். எனக்கு ஜெயிலுக்கு போகிறது ஒன்றும் புதுசு இல்லை, ஆனால் உனக்கு சொந்த தம்பியோட சாவுக்கே காரணமாயிட்டோன்னு ரொம்ப அசிங்கமாக போயிடும்ல. இந்த ப்ராப்பர்ட்டியை முடிக்கிறோம். இதுல ஒரு சின்ன செக்கல் இருக்கடா, வேணாடா மாப்ள? அப்படியா, அப்ப இதை முடிச்சிருவோம். அடடே, 10 கோடி மாமே. இருக்கட்டும், என்ன இப்போ இதை பார். நாம முயற்சி பண்ணா முடியாது, எதுவுமே கிடையாது. இந்த ப்ராப்பர்ட்டியை முடிக்கிறோம், கமிஷனை வாங்குறோம், ஆளுக்கு ஒரு காரு பங்களான லைஃப்ல செட். சுடுகாட்டில் செட்டில் ஆகுற வயசில் லைஃப்பில் செட்டில் ஆகுறீங்களா? குடிக்கிற டீயில் எல்லாத்துக்கும் எக்ஸ்ட்ரா ஒரு கரண்ட் சர்க்கரை போட்டு விட்டா சுகரில் இங்கேயே செட்டில் ஆயிருவீங்களா? போங்கடா போங்கடா, டேய் டேய், கிளாஸ் வச்சுட்டு போங்கடா. அப்படியே லைலா காலேஜ் ஸ்டூடெண்ட் எல்லாம் இந்த போட்டண்டா மண்டை பூரம் பெயிண்ட் அடிச்சு வச்சுருக்காங்க. வேறு பூரம் பென்ஷன் குரூப். இந்த போ போ போ, டேய் என்னடா லுக்கு, இந்த போடா வீட்டுக்கு. சரிப்பா, போறேன்ப்பா. உன்ன எங்காவது முக்கு சந்தில பார்த்து. என்ன தம்பி பார்க்கறது, உங்கள் அப்பா வயசு இருக்க மாட்டிருக்கு, அவரை போய் அவனே வேணும்னு பேசிகிட்டு இருக்க. ஏன் அப்பா வயசு இல்லை சார், ஏன் அப்பனே அவந்தியா. இதே விளையாட்ட காலமுறை வீட்டுக்கு இண்டி கிடைக்கும் தெரியுறாங்க. பிக்கல் இப்படி இருக்கீங்களா? கொள்ளணும் பைப்பில் அவன் ஒழுங்காக வேலைக்கு போயிருந்தா இன்னைக்கு நான் ஏன் சார் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன்? அவனை வெளாப்ல குமார் கிட்ட கந்து வட்டிக்காரனுங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்கானுங்கடா. என்னடா சொல்ற? Oh!
அதெல்லாம் ஒண்ணும் முடியாதுமா, பத்து உடம்பு புடி இந்த வாங்கோ. முன்னாடியே ஒருத்த கை வைக்கிறான், பார்த்து சும்மா இருக்க சொல்றியா? சட்டப்படி நான் பண்ணக்கூடாது, உங்க அப்பா கிருஷ்ணமூர்த்திக்காக தான் திருந்துவானுங்க. கொஞ்சம் அதே மாதிரி உனக்கு அவனுக்கு கொடுத்த அடிய திருப்பி கொடுக்கறதுனே கராரா இருக்கணும், புரியுதா? இங்க வந்திருக்கா தெரியல, என்ன விஷயம்? அண்ணனை பார்க்கணும். அண்ணே நீங்களே பேசுங்க, நான் இங்க இருந்த கோபத்தை அடிச்சு போடு. ஆமாமா அண்ணன் கோவம் வந்து அடிச்சு போடுவாரு. நான் கொஞ்சம் வெளியே. ஆமா ஆமா சீக்கிரம் வெளியே போயிடலாம். ஏ அண்ணனுக்கு ஒரு சிகரெட்டை கொடு. வணக்கம். என்ன தம்பி இந்த பக்கம்? மன்னிச்சுக்கோங்கண்ணே, என் ஃப்ரெண்டு என் மேல இருக்கிற பாஸ்தில் இப்படி பண்ணிட்டான். அப்பாவோட செட்டில்மெண்ட் பண்ணண்ணே, அண்ணன் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசு 3 மாதம் வட்டியோட கொண்டு வந்திருக்கண்ணே. ஏதாவது தப்பு இருந்தால் மன்னிச்சிருங்கண்ணே, பிரச்சனையை மனசில் வச்சுக்கிட்டு என் ஃப்ரெண்டு எதுவும் பண்ணிடாதீங்கண்ணே, ப்ளீஸ்ண்ணே. உனக்கு இருக்கிற இந்த குணம் உன் ஃப்ரெண்டுக்கு இருந்துருந்துச்சுன்னா இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்காதுல்ல. ஓ போயிட்டாடா. நீங்களாவது
அவன் தான் அறிவு கெடுத்தனமா கந்தவட்டிக்கார மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா, நீ ஏன்னு பல்லு அடிச்சுக்கிட்டு கூட போயிட்டு வந்திருக்க? எத்தனை முறை சொன்ன அவன் கூட சேராதான்னு? சோ இப்ப எதுக்கு நீ சும்மா கத்திக்கிட்டு இருக்க? அவன் இப்ப என்ன இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டான்? அவன் என்ன தப்பு பண்ணா உனக்கு தெரியாது? உன் தங்கச்சி பிளஸ் டூ படிக்கும் போதே அவளுக்கு லவ் லெட்டர் கொடுத்தவன். கொடுத்தான் கொடுத்தான். நீ சும்மா விட்ட அவன் மொத்த குடும்பத்தையும் நடு ரோட்டு கிழ்த்து விட்டு அசிங்கப்படுத்தி விட்டல. உன் பொண்ணு லூசுமா, அவன் கேட்டப்பவே நோன்னு சொல்லியிருந்தான்னா அவன் சைலண்டா ஒதுங்கி போயிருப்பான். அது இல்லாம நானும் அவனும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனவனே உன்கிட்ட வந்து சாரி கேட்டான்ல. கேட்டான் சனிய, உன் தங்கச்சியை விட்டுட்டு உன்னை பிடிச்சிக்கிட்டான். அவன் கூட சேராத வரைக்கும் ஒழுங்கா படிச்சிட்டு இருந்த. அதுக்கப்புறம் எல்லாம் அரியர்ஸ். இதுல சாரு டெய்லி பீர் வேற நட வீட்டுல உட்கார வச்சிட்டால. ஏன் எனக்கு என்ன குறைச்சல்? சார் தான் வேலைக்கு போறேன். இந்த சமையல் வேலைக்கா? மம்மி உனக்கு எனக்கு பிரச்சனை ஆயிரம் சொல்லிட்டேன், உன்ட்ட ஆயிரம் வாட்டி சொல்லியிருக்கேன். அது சமையல் வேலை இல்ல, கேட்ரிங். ஆக்சுவலி வாட் தே டு இஸ் நாட் ஜஸ்ட் சமையல். என்னமோ அவன் கூட சேர்ந்து சுத்தினா ஏதோ கெட்டது நடக்க போறது நல்லா தெரியுது. எனக்கு கூட வேட்டையாட விளையாட ராகவன் மாதிரி ஏதோ இன்ட்யூஷன் மா. அவன் கூட சேர்ந்தா நல்லது மட்டும் தான் நடக்கும்னு. நல்ல செகனண்டா. ஏய் நீ தான் டாக்டருக்கு படிச்சு முடிச்சிட்டியே, மறுபடியும் ஏதோ காலேஜுக்கு போற உங்க அம்மா சொல்லிட்டு இருக்க. மாமியாரே இப்போ நான் படித்தது MBBS. இந்த தலைவலி, இடுப்பு வலி, உடம்பு வலி இதுக்கெல்லாம் மாத்திரை கொடுக்கறது, இன்ஜெக்ஷன் போடுறது மட்டும்தான். அடுத்து படிக்க போறது அதுக்கும் மேலே MSN கார்டியாலஜி. அப்படின்னா? அப்படின்னா இப்போ இது DNA உனக்கு ஹார்ட் அட்டாக் வருதுன்னு வச்சுக்கோ. உன் ஹார்ட்டை வெளியே எடுத்து அப்படியே ஆபரேஷன் பண்ணி கட்டியால குத்தி கிழிச்சு. ஏய் போதும் வாயை மூடுறி, காலங்கத்தால வாயை வச்சுக்கிட்டு வேடி போன. மறுபடியும் I love you. உங்க கூட பழகுற ஒவ்வொரு நிமிஷமும் கில்ட்டியா இருக்கு. பேசாம உங்க அண்ணன் கிட்ட சொல்லிடுவோம். ஏய் எங்க அண்ணன் சரியான ஓட்டவாயடா, நம்ம சொன்ன அடுத்த செகண்டே எங்க அம்மாட்ட சொல்லிடுவான். எங்க அண்ணன் நம்ம லவ் அக்செப்ட் பண்ணிரும். என்ன எங்க அம்மாவை நினைச்சாதான் டென்ஷனா இருக்கு. ஏன் இனி காலையில கூட உன நல்லா திட்டிட்டு இருந்துச்சு. ஏய் உங்க அண்ணனை ரொம்ப தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. நம்ம லவ் பண்ற விஷயம் நம்மளா சொல்லாம அவனுக்கா தெரிஞ்சிச்சுன்னு வையே. உங்க அண்ணன் தான் நம்ம லவ்வுக்கு முதல் இல்லைனா இருப்பான். புரியாம பேசிக்கிட்டு இருக்கோம். இப்ப என்ன பண்ணணுங்கிற யோசிக்காத, உங்க அண்ணன் கிட்ட சொல்லிடுவோம். என்ன நடந்தாலும் பார்த்துப்போம். சரி ஒரு 10 days இரு, நானே சொல்றேன். பார்த்து போடா, இன்னைக்கு பார்க்கலாம். ஓகே சரி, ஓகே பை பை. எங்கடா இருக்க? வீட்டுல இருந்து கிளம்பிட்டமச்சு, 5 நிமிஷத்துல உன்ன பிக்கப் பண்ணிக்கிறேன். வேடா ஏ மச்சி குமார். ஏய் ஏன் பாரு, சரி ஏன் பாரு, எழுதுவாண்டா வாடா. புதுமா வாடா. எப்படா கல்யாணம்? ஆகஸ்ட் 31st டா. அப்புறம் எல்லாரும் நைட் வந்துருங்கடா. குடிக்கிறோம்னா கூப்பிடாம நாங்கலாம் குடிறோம்டா. அப்புறம் எல்லாரும் அவங்க அவங்க பிராண்ட் வாங்கிட்டு வந்துருங்கடா. செருப்பு பிஞ்சு போயிரும் மிஞ்சு. கஞ்ச பிசினாரி, கல்யாணம் நடக்காதடா, கல்ல விட்டு எறிவோம். மீறி நடந்துச்சு எனக்கு மூணு பீர். இவ மூணு பீர் அடிச்சானே உனக்கு காலையில கல்யாணம் நடக்காது. பரவாயில்லையா? மாப்பிள்ளை மாப்பிள்ளை அவன் மாப்பிள்ளை. மூணு பீர்ரா ஏதோ ஒன்னு சொல்லுங்கடா.
லேட்டாது, வாடா போலாம் மச்சான். 12 மணிக்கு ஒரு அப்பாயின்மென்ட். ஓகேடா வாடா, டேய் சல்லிக்கடா வாடா. குட்டியான சைடுஸ்லாம் சொல்லிரு, நான் பாத்துக்கறேன். ஆமா கண்டிப்பா டார்லிங், நீ வேணா பாத்துக்கோயே. இன்னும் 45 டேஸ்ல நீ மறுபடியும் உன்னோட பழைய மாணிக்கத்தை பாப்ப. ஒரு நிமிஷம் இரு. சொல்லுங்க மாலா. சார், உங்களை பார்க்க குமார்னு ஒருத்தர் வந்திருக்காரு. ஆ, உள்ள அனுப்புங்க சார். நீங்க உள்ள போங்க. தேங்க்யூ பேபி. டார்லிங், டைட்டிஷியன் வந்துட்டு இருக்காரு, இனிமே ஃபுல் டைட்டிங் தான். ஆ, நான் என்ன பண்றேன், அவர்கிட்ட பேசிட்டு அப்புறம் உனக்கு கால் பண்றேன். அதே டைட்டை நீயும் ஃபாலோ பண்ற. ஓகே டிமச்சா, பெரிய கம்பெனிடா, எப்படியாவது இந்த கேன்டீன் ஆர்டர் ஓகே பண்றோம். மே ஐ கம் இன் சார்? எஸ் கம் இன். மார்னிங் சார். ஹலோ சார். ஹலோ, ப்ளீஸ் பி சீட்டட். நைஸ் டு மீட். நம்ம கையை தானே கொடுக்க வந்தோம், கல்ல உருண்டி எடுக்க வரலையே. கஞ்ச பிசினாரி. பிரதர், நான் ஸ்ட்ரைட்டாக மேட்ருக்கே வரேன். 2 வருஷம் ஆச்சு நான் வெயிட் செக் பண்ணி. கடைசியாக நான் வெயிட் செக் பண்ணும்போது என்னோட வெயிட் 140 கிலோஸ். ஏன்னா வெயிட் செக் பண்ணும்போது மூட் அப்செட் ஆகுது. பிரதர்ஸ், நீங்கள் யோசிச்சிருக்கலாம் வரும்போது என்ன இவ்வளோ பெரிய எம்டி ஸ்டூல் மேலே உட்காந்துருக்கானேன்னு. ஆமாம் சார். 7 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கம்பெனி நான் ஸ்டார்ட் பண்ணப்போ தோ இந்த சேரில் தான் உட்காந்துட்டு இருந்தேன். படிப்படியாக என் சைஸ் ஏறி 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 இப்போ என் சைஸுக்கு சேரு தனியாக பண்ண சொல்லியிருக்கேன். 7 வருஷத்துக்கு முன்னாடி நான் உட்காந்து அதே சேரில் மறுபடியும் உங்கள் ரெண்டு பேரால் என்ன உட்கார வைக்க முடியுமா? சார், எத்தனை மாசம் ஆகும்? எத்தனை மாசம்மா? 10 செகண்ட் தான். எப்படி? கண்ணை முடுங்க. மாப்பிள கவுண்ட் பண்ணு. 1 2 3 சார் கண்ணை திறக்காதீங்க. பூடி டாப் 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 க்ளோப் க்ளோப் க்ளோ. யோ, பூடின்னு தானே யோசிக்கிறேங்க. டான் டாடாங். இந்த சைடில் இருக்கிற கைப்பிடி தான் சார் உங்கள் பாடியை உள்ளே போக விடாமல் தடுத்துருக்கு. இதை படக்குன்னு உடச்ச உடனே நீங்கள் சடக்குன்னு உட்காந்துட்டேங்க. இட்ஸ் சிம்பிள். என்ன சார் பார்க்குறீங்க? எனக்கு கோவம் வரும்போதெல்லாம் என் பையன் சிரிக்கிற வீடியோ பார்ப்பேன். சேரை உடைச்சதுனால ஏதாவது செலவாகும்னு கோவப்படுறாரோ. தம்பி சார், இவருக்கு நம்ம ஃபுட் லிஸ்ட் மட்டும் என்னன்னு சொல்லுங்க. நல்ல வேலை சார், இவன் பண்ண வேலைக்கு நீங்கள் எங்கே வேணான்றுவீங்களோன்னு பயந்துட்டேன். சார், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி வடை பொங்கல் சம்டைம்ஸ் பூரி மசாலா சார். 11 o'clock ஷார்ப்பாக டீயும் பிஸ்கட்டும் கொடுத்துருவோம். அப்படியே லஞ்சுக்கு வந்தீங்கன்னா சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம், இது கூட 3 விதமான நான்வெஜ் கிரேவியும் உண்டு. இது இல்லாமல் வேண்டிய டைமில் மோர் சார். சாயந்தர டைமில் சமோசா பஃப், வாய்க்கு ருசியாக சாப்பிடலாம் சார். இவ்வளோ சாப்பிட்டா எனக்கு வெயிட் லாஸ் ஆகிடுமா? வெயிட் லாஸா? யோ குண்டா, இதெல்லாம் சாப்பிட்டா வெடிச்சிருவையா? வாட் சார், யாரு என்னன்னு கிளியராக இன்ஃபார்ம் பண்ணி அனுப்ப வேண்டியதானே? சாரி சார, டயட்டிஷியன் நினச்சேன். வெய், சாரி பிரதர், ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு. ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டி தான் வர சொன்னேன். சரி சார். ஆஸ் இட் இஸ், இந்த ஆர்டர் நீங்களே எடுத்துக்கோங்க சார். என்ன படிச்சிருக்கீங்க? MBA சார். அப்புறம் இந்த கேட்டரிங் எல்லாம் எதுக்கு? அது ஒன்றும் இல்லை சார், 3 அரியர் விழுந்துருச்சு, 2 போன செமஸ்டர் கிளியர் பண்ணிட்டேன், ஒன்றே ஒன்று பாக்கி இருக்கு. மண்டே எக்ஸாம் சார். ஓ, என்ன சப்ஜெக்ட்? ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் சார். யாராவது பிட்டடிக்க நினைச்சிங்க, தொலைச்சு போடுவோம் தொலைச்சு. முடிஞ்சிருச்சு சார். விநாயகர் கொண்டு போய் அவரிடத்துல உட்கார வைக்கலாமா? ஓகே சார். இந்த காலத்தில் எப்படி ஒரு பொண்ணா?
ரெடி. எங்கிட்ட இல்ல. காட்டாம எழுதுமா என்ன வெளியே போகணுமா? அந்த பயம் இருக்கட்டும். லாஸ்ட் 10 நிமிஷம் தான் இருக்கு. யாராவது பார்த்து எழுதுன்னு நினைச்சீங்க? தாராளமா பார்த்து எழுதிக்கங்க. என்ன முறைக்கிறான்? எழுதி கிழிச்சது போதும். டேய், அவ பேப்பரை ஏன்டா போடுற? இந்த பேப்பரே என்னதான் சார்? பிடிங்க சார், பிடிங்க சார். கடைசி 10 நிமிஷமாவது பார்த்து எழுதாம பாத்துக்கங்க சார். இவ்வளவு நேரம் பார்த்து தான் எழுதிட்டு இருந்தாங்களா? என்னங்க இப்படியா பண்ணுவீங்க? நீங்க பாத்து எழுதுனீங்க, ஓகே. மத்தவங்களுக்கு எதுக்கு பாஸ் பண்ணி விட்டீங்க? எல்லா ஆன்சரும் ஒரே மாதிரி இருந்தா மாட்டி போலங்க. ஒரே மாதிரி எழுதினா தானே பின்ன? எப்படி பார்த்தாலும் நீயும் மிஸ்டேக் பண்ணி தான் எழுதியிருப்ப. நீ எழுதினது அப்படியே எழுத, நாங்க என்ன முட்டாளா? இங்க பாரு, பிட் அடிக்கும் போது நாங்களே ரெண்டு மிஸ்டேக்கோட தான் எழுதுவோம். எங்களுக்கு 100க்கு 100 மார்க்ஸ் எல்லாம் வேணாம், 70-80 ஓகே. தப்பு எப்படிங்க இவ்வளவு தைரியமா பண்றீங்க? ஆக்சுவலி இங்க தப்பா வாழ தைரியம் தேவையில்ல, உண்மையா வாழ தான் தைரியம் தேவை. ஓகே, பாய்டா. இந்த வேலையை மட்டும் நம்ம திருச்சியில் இருக்க குணாவோட தம்பி செல்வத்திட்டு கொடுத்து பண்ணுவோமாண்ணே. டே, திருச்சி குணாட்டு போயிட்டு தாண்ட நம்மகிட்டே வந்திருக்கானுங்க. அதில் அவ்வளோ பெரிய வில்லங்கம் இருக்கு, நாமளே இந்த வேலையை இறங்கி முடிப்போம். அப்போனா இந்த மர்டருக்கு எதாவது பிளான் வச்சுருக்கீங்களாண்ணே? டே, எப்பையும் போல இந்த மர்டரையும் எவிடன்ஸோட தான் பண்ணுறோம். ஏன்னா அந்த எவிடன்ஸை வச்சு ஆடிட்டர்கிட்ட 50 கோடி கேட்போம். 50 கோடியா? ஆடிட்டர்கிட்ட ஏதுன்னு 50 கோடி? டே, இந்த ஆடிட்டர் செத்து போன மினிஸ்டர் பழனிசாமியோட பின்னாமி. அவரோட பிளாக் மணி 100 கோடிக்கு மேல இந்த ஆள்கிட்ட தான் இருக்கு. இது மினிஸ்டர் ஃபேமிலிக்கு கூட தெரியாது. சூப்பர்ண்ண. ஐயோ டேய், என் பொண்டாட்டிடா, கொஞ்சம் அமைதியா இருங்கடா, பேசாதீங்கடா. குட்டியாண்ண பேசாதடா, பேசாதடா. அதான் பேசவே இல்லடா. பிடிச்சிருவாளே. பிரதர் அண்ட் ஆல் பிரதர்ஸ், ப்ளீஸ் கோஆபரேட். ஹலோ, எங்க வைன் ஷாப்ல குடிச்சிட்டு இருக்கியா? வைன் ஷாப்ல சத்த வராதா? என்ன பேசுற? அதான பாத்தேன். எங்க இருக்க? ஆபீஸ்ல. வரும்போது பேம்பர்ஸ் வாங்கிட்டு வா. இன்னுமா பேம்பர்ஸ் போற? விளக்கமா பிஞ்சிரும். ஒழுங்கா சொல்றத
அப்படியே குழந்தைக்கு பால் பாக்கெட் ஒண்ணு வாங்கிட்டு வந்து சரிடா. எவ்வளவு நேரத்துல வருவ? ஷார்ப்பா 1 ஹவர்ல வந்துருவே. அரை மணி நேரத்துல சீக்கிரம் வா. ஓகே சபா, இன்னைக்கு தப்பிச்சாச்சு. தேங்க்யூ 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 யுவர் கோஆபரேஷன் தம்பி. ஆரம்பிடா மாஸ்டர். தேங்க்யூ மாஸ்டர், கண்டினியூ. எனக்கு நம்பிக்கை. மாதா, பிதா, குரு, இந்த வரிசையில் நமக்கெல்லாம் தெய்வம் கிடையாதுரா. நண்பன் சரி மச்சி, கிளம்புற சீக்கிரம் வந்துரு. சொல்லுங்கண்ணா. சார் எப்படி வருவீங்களா இல்லை நான் கௌசில கூட கிளம்பிட்டுமா? இந்த இப்போ வந்துடுறேண்ண. கரெக்டாக சொல்லுடா, எவ்வளோ நேரம் ஆகும்? வரண்டி வெயிட் பண்ணு. சரிடி நீ கிளம்பு, சார் வராரு. டேய் சார, கல்யாணிச்சு ஒரு கட்டிங் சொல்லு. டேய் ஒரு கட்டிங் சொல்றா. சரி குவாட்டர் சொல்லு, எல்லாரும் சேர் பண்ணிக்கிறோம். ஆமாண்டா. அதுனவும் என் பேசினாலே எனக்கு காது கேட்க மாட்டேங்குதுரா. ம், ஹலோ சொல்றா புதுமாப்பிள. மச்சி ஏமாத்திட்டாடா. என்னாச்சுடா? மேரேஜ் நடக்காத மச்சி, நடக்காது. என்ன பிரச்சனைடா? எல்லாம் முடிஞ்சு போச்சுடா. சரி நீ பீச் ரிசார்ட்டுக்கு வந்துரு, அங்கே பேசிக்கலாம். மனசாட்சி இல்லாமல் மூஞ்சில் அடித்த மாதிரி பேசிட்டு போயிட்டாடா. அவன் சாரிஸ்டா, அவன் இடியட்டா. சரியான ராஜி. டேய் நித்ரா படாங். மச்சான் லைஃப் பத்தி ஒரு விஷயம் சொல்றேன், கேட்டுக்கோ. மனுஷன் தும்னா கூடவா தப்பு? அதானே தும்னா ஒண்ணு தப்பு இல்லையா? ஆனா உனக்கு நான் சொல்றதெல்லாம் சரிப்பட்டு வராது. நம்ம தலைவர் சொல்றத கேளு. திட்டாதப்பா பொண்ணு, அவ என்ன செஞ்சா ஒன்னு? திட்டாதப்பா பொண்ணு, நீ குத்தாத உன் கண்ணு. பொன்னோட பாப்ப, அவ மனச மட்டும் காலில் போட்டு மண்ணோட தைப்ப. கள்ள பயலுக்கு 10 மனசு, நல்ல பொம்பளைக்கு 1 மனசு. திட்டாதப்பா பொண்ணு, அவ என்ன செஞ்சா ஒன்னு? திட்டாதப்பா பொண்ணு, நீ குத்தாத உன் கண்ணு. ஏடிஎம்மில் காசு இருந்தா அவளுக்கு காதல் வரும். 7 வகை பொருத்தம் கண்டே பொம்பளைக்கு காதல் வரும். காதல் எல்லாம் அவளுக்கு கை தொடச்சு போடும் காகிதமே. காதல் எல்லாம் பொம்பளைக்கு கண்ணுக்குள்ள வாழும் ஜீவிதமே. பொண்ணு
ஒண்ணு மனசுல பூக்குற காதல் ஒண்ணு ஒண்ணு அம்பள நெஞ்சில் எத்தனை காதல் என்ன சொன்ன சொல்ல விட்டு மாறிய பொண்ணு நூத்துல ஒண்ணு அத சோதிச்சு பார்த்தா தியாகம் இருக்குமே கண்ணு திட்டாதப்பா பொண்ணு அவ என்ன செஞ்சா ஒண்ணு அம்பளைக்கு ஆசை மீறும் பொம்பளைக்கு பாரம் ஏறும் அம்பளைக எழுதி வச்ச கற்பு மட்டும் பெண்ணை சேரும் பொம்பளைய புரியணுமா பொம்பளையா மாறி பாருங்கடா பெண்ணொரு தீ பெருமை என்ன பெத்தவளை போய் கேளுங்கடா ஒவ்வொரு பொண்ணு காதல் புரிவது கட்டில் கல்ல காத்து கடக்கணும் கல்லு பழுத்திடும் மெல்ல ஏ கண்ணு கலங்கிடு பொம்பள நெஞ்சில் கல்லோ இல்ல ஏ சந்தேகப்பட்ட தர்மோ நியாயம் இல்ல திட்டாதப்பா பொண்ண அவ என்ன செஞ்சா ஒண்ணு திட்டாதப்பா பொண்ண நீ குத்தாத உன் கண்ண டேய் ஏதோ காசு வேணும்னு சொல்லிட்டு இருந்தியா ஏன்ட்ட கேட்டிருக்கலாம்ல வெளியே ஏதோ அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பேன் டேய் அதெல்லாம் ஒன்றும் வேணாண்டா பணம் வேணாம் நான் உன்ட்ட கேட்க மாட்டேனா அதில் வேற ஒரு பிரச்சனை இருக்குடா ஹலோ தம்பி பில்டர் தனசேகர் பேசுகிறேன் ஆ சொல்லுங்கள் சார் சைட்டுக்கு வந்து சூப்பர் வசிட்டு ஏதோ பிரச்சனை பண்ணிட்டு போனியாமே ஆமாம் சார் ஆறு வீடு கட்ட வேண்டிய இடத்துல 22 வீடு கட்டி வச்சுருக்கீங்க எங்கள் எல்லாருக்கிட்ட 5 லட்சம் அட்வான்ஸாக வாங்கிட்டீங்க அப்ரூவல் இல்லாத வீட்டுக்கு பேங்க் லோன் கிடைக்காது உங்களுக்கு தெரியாதா சார் இப்போ திடீர்னு பேங்க் லோன் இல்லைன்னு சொல்கிறாங்க நாங்கள் பணத்துக்கு எங்கே சார் போவோம் இதில் 3 மாதத்தில் மீதி பணத்தை கொடுக்கலன்னா அட்வான்ஸை திருப்பி தரமாட்டேன்னு எழுதி வாங்கிட்டீங்க காசு தரம்லாம் அவன் தலையெழுத்து அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும் பிரச்சனை பண்ணாமல் ஒதுங்கிடு அண்ணங்கிட்ட பேசுகிறேன் பேசி 3 பெட்ரூமே உனக்கு தர சொல்கிறேன் சரியா சார் உங்கள் ஆஃபருக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்ரூவல் இல்லாத வீட்டுக்கு வாங்கின அட்வான்ஸை அவங்க உங்ககிட்ட பிரச்சனை பண்ணாமல் ஃபஸ்ட்டு திருப்பி கொடுத்துருங்க இல்லைனா மொத்த பில்டிங் குசியில் கண்டிதார் தம்பி ரொம்ப தப்பாக பேசுகிறீங்க நாங்கள் நினச்சோம்னா என்ன சாவடிச்சிருவீங்களா சார் உங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கு பாவத்தை மட்டும் சேர்த்து வைக்காதீங்க கொஞ்சமாவது புண்ணியத்தையும் சேர்த்து வைங்க சரி தம்பி நீங்கள் சொன்ன மாதிரியே எல்லாருக்கும் அட்வான்ஸை திருப்பி கொடுத்துட்றேன் நீங்கள் பத்திரமா இருங்க ம் ரொம்ப நன்றி சார் பொண்டாட்டிக்கு லாஸ்ட் ஒரே ஒரு போன் பண்ணிட்டு அப்புறம் கூச்சுற
ஹலோ 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 யாருங்க? ஹலோ, நான் தாண்டி பேசுறேன். ஹலோ, டவர் கிடைக்கலையே? என்னதே டவர் கிடைக்கலையா? ஏய், உன்னை கொன்னே போடுவேன். நான் அந்த செல்போன் டவர் மேல நின்னு தாண்டி பேசிட்டு இருக்கேன். பொய்யா சொல்றேன், இங்கிருந்து குதிச்சு சாக போறேன். ஐயோ, என்னங்க சொல்றீங்க? இப்ப மட்டும் உனக்கு கேக்குதோ? எது? நானா? போடான். ஒருத்தங்க சாக போறேன்னு சொல்றான், சீக்கிரமா ஏறி யாராவது காப்பாத்தலாம்ல? சேர்ந்து பிரதர், இப்ப நீங்க தனியா குச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது தற்கொலை. அதே நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து குச்சோம்னு வச்சுக்கோங்க, இந்த பெண்களுக்கு எதிராக நாம செய்யும் புரட்சி. நீங்க ஏன் பிரதர் குதிக்கிறீங்க? நான் லவ் ஃபெயிலியர் பிரதர். ஆமா, நீங்க எது குதிக்கிறீங்க பிரதர்? ஒரு டவுட், உங்களுக்கு பொண்ணா பையனா? பையன். பாத்தீங்களா, நீங்க டைவர்ட் பண்ண பாக்குறீங்க. நான் உங்களுக்கு இடத்துல சந்தேகப்பட்டு சந்தேகப்பட்டு இருக்கீங்க. ஒன் டூ த்ரீ சொல்லுங்க பிரதர், ஃபர்ஸ்ட் நான் குதிக்கிறேன். ஒன் டூ த்ரீ சொல்லுங்க பிரதர், கம் ஆன், சீக்கிரம் சொல்லுங்க பிரதர், கவுண்டிங் ஸ்டார்ட். அட சொல்லுங்க பிரதர். என்ன பிரதர் நீங்க இவ்வளவு லாக இருக்கீங்க? ஒரு நிமிஷத்துல வேர்க்க வச்சுட்டானே. நெட்டடிங்க சார், நெட்டடிங்க சார். பிரதர், நான் தப்பா குதிச்சிட்டேன், என்ன புடிச்சிட்டாங்க. நீங்க கரெக்டா குதிக்கணும் பிரதர், நான் நெட்டெல்லாம் எடுக்க சொல்லிட்டேன். டக்குன்னு குதிங்க பிரதர், பொட்டுன்னு போயிருவீங்க. கம் ஆன் கிளாப்ஸ், we are all waiting here. கம் ஆன் பிரதர், கம் ஆன். குட் மார்னிங் சார். ஆஸ்கர் போடா. அந்த ஆட்டோ டிரைவரின் தற்கொலை எண்ணத்தை மாற்றி காப்பாற்றினார். இது குறித்து அந்த இளைஞரிடம் கேட்ட போது, என்னால ஒரு உயிரை காப்பாத்து முடிஞ்சிச்சுன்னா அதுக்கு முழு காரணம் இவங்க கொடுத்த மோட்டிவேஷன் தான். இந்த குடுக்கறேன், அவகிட்டே பேசுங்க. இந்த பாட்டி பேசுறாங்க, பேசுறீ? சொல்லு பாட்டி. ஊர் கண்ணெல்லாம் உன் மேல பட்டிருக்கோம். கோயிலுக்கு போடி. சரி போறேன், ஒரு நிமிஷம் அம்மா கிட்ட குடுக்கறேன். எத்தனை பேர் கால் பண்ணுவாங்க? முதல்ல உனக்கு சுத்தி போடணும்டி. ஹலோ, யாரு? நான் ஜனனி. ஹாய் ஜனனி, சொல்லுங்க. நீ எங்க இருக்க? என் ஃப்ரெண்டோட ரிசப்ஷனுங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வந்திருக்கோம். மண்டபத்தோட அட்ரஸ் சொல்லு. அசோக் நகர்ல கோகுலம் ஹோட்டலுங்க. நம்ம ரமேஷ்ங்கடா. ரமேஷ் அங்க இருக்கான் பாரு. ரமேஷ், செல்ஃபி எடுக்கறோம் வாடா. ஏய், கண்டுச்சு வளர்ந்து சொல்லு. வாடா செல்ஃபி எடுக்கலாம் வா. யாரு அவன் தாங்க என்ன ஃபர்ஸ்ட் பேசுன? வாடாண்டியா, அதுலடா வயிறு பசி. சீக்கிரம் வாடா. சாகட் அவன் கிட்ட புடுங்க. அதுக்கு வாடா போறானே. பிரச்சனை வா 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 வா. மரியாதை வேண்டா. போஸ் குடு, போஸ் குடு, எது போஸ் குடு. யாய், முதல்ல நீ க்ளோஸ் பண்ணு. ரெடி ரெடி ரா. இல்ல ஒண்ணா வா, இங்க பாரு, இங்க பாரு. அய்யோ, கப்பா சொன்னா. ஏய் பாரு பாரு, இங்க பாரு. ரெடி புடுங்கடா. பக்கிகளா? செல்பின்னா என்ன தெரியுமாடா உங்களுக்கு? எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லுங்க ரமேஷ். ஒன் செகண்ட் யா, இப்ப பாருங்கடா. இஃப் யூ டோன்ட் மைண்ட், ஒரே ஒரு செல்ஃபி. யா ஷூர், தேங்க்யூ. God bless you. டே, செல்ஃபிங்கிறது இந்த மாதிரி குல்பிங்களோட உரைச்சிக்கிட்டு எடுக்கிறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதே. உங்களை மாதிரி பசங்க டூ பசங்க கிடையாது. டெக்னாலஜி ராங்காக யூஸ் பண்ணாதீங்க, புரியுதா? ஓகே பிரதர். அங்கே ஒரு குல்பி உங்கள் கூட செல்ஃபி எடுக்குன்னு ஆசைப்பட்றாங்க. அப்படியா? ஷியா, எங்கே? அங்கே பாருங்க. Something for you. நீங்க இது அந்த டிரைவரை காப்பாத்துனதுக்காக. தேங்க்ஸ்ங்க. டின்னர் முடிஞ்சிருச்சா? டின்னரா? ஏங்க, யாரா ரிசெப்ஷனுக்கு வந்தா ரிசெப்ஷன் எப்படி போச்சுன்னு கேட்பாங்க. நீங்க என்ன டைரக்டா சாப்பாடு பத்தி கேக்குறீங்க? எப்படிங்க, பொறுக்கும் போதே விவரமா பொறுந்தீங்களா இல்ல வளர வளர வேற மாட்டீங்களா? அது எப்படி பொறுக்கும் போதே விவரமா பொறுக்க முடியும்? தாங்க, வீட்டுல பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்களே,
எங்கள் பசங்க அப்பா மாதிரி சுட்டி இல்லை அம்மா மாதிரி விவரம்னு அந்த மாதிரி நீங்கள் எப்படிங்கிற. ஓ அப்படி பார்த்தீங்கன்னா நான் என் அம்மா மாதிரி தான். ஏன்னா எங்கள் அம்மா அவ்வளோ ஷார்ப்பு. பின்னவங்க அப்பா உங்களை மாதிரி. என்ன மாதிரியா? பொண்ணுங்க பாஷையில் சொல்லணும்னா டுமாங்கின்னு சொல்லுவோம். டுமாங்கியா? ஆ டுமாங்கினா பார்க்கறதுக்கு விவரமா இருப்பாங்க பட் விஷயம் இருக்காது. ஏங்க ஹலோ. ஐ மீன் வெள்ளந்தியா இருப்பாங்கன்னு அர்த்தம். அப்படி சொன்னா ஓகே. அது நோ நீங்க திட்டாலும் பெருமையா பேசுற மாதிரி தான் இருக்கு. ஓகே சரி நான் கிளம்புறேன். ஆ ஜனனி. ஆ ஃப்ரெண்ட்ஸ் ரயிலாராரோ இசை பாடாதோ காதல் சொன்ன நீ பேசினால் தூசியும் தொங்கும் தோட்டமே ஓராயிரம் வானொலி உள்ளே கேட்குமே. தெருவே உன்னாலே மூங்கில் தொட்டிலா ஒரு மாணி பாச்சே ஊஞ்சல் கட்டிலா அடங்கா உன் பார்வையூசி குத்தலா மனம் காயுதே ஆசையில் வத்தலா. ரயிலாராரோ ரயிலாராரோ எனக்குவாதோ பேரை சொன்னார். ரயிலாராரோ ரயிலாராரோ இசை பாடாதோ காதல் சொன்னார். சினங்கிடுதே அதிலே இதயம் பிதுங்கிடுதே எழிலான தேவதை அறியாயுனியதை கனவில் இமைகள் கசங்கிடுதே அதிலே உறக்கம் நசங்கிடுதே அழகாக நோவதை எழுதாயோர் கதை. எங்கே என்று சில நாளாக நான் என்னை காணாமல் தேடித்தான் வந்தேன் உன்னுள்ளே அழகு சொல்லிட நீ இன்னும் பழகு பொங்கி வழிகிறதே ஆசை பாகு. ரயிலாராரோ ரயிலாராரோ இசை பாடாதோ காதல் வெயிலும் உலகினிலே இணைந்தே வரும் உன் மொழிகளிலே கடலாகும் சங்குமே பணியாதோ சிங்கமே.
இவங்க ரெண்டும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பொண்ணும் இந்த பையனும் ரெண்டு வருஷமா லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் அவங்க அண்ணனுக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் கூட தெரியாது. இவன் கந்துவட்டி பாட்டி, இவங்க ஏரியாக்குள்ளே வச்சு இந்த பையன் இவனை புரட்ட புரட்டும் புரட்டி எடுத்துருக்கிறான். இந்த மேட்ரு போலீஸ் வரைக்கும் போயிருக்கு. அதுக்கப்புறம் அடிச்சு ஓட குட் ஈவினிங் சார். குமார், ஞானசேகரோட ரியல் எஸ்டேட் ஆஃபீஸா? உன் ஃப்ரெண்ட் இன்னைக்கு 7 மணிக்கு அடிச்சு நொறுக்கிட்டான்ட்டு எவிடன்ஸோட வந்து கம்ப்ளைண்ட் மட்டும் போயிருக்கான். என்ன சார் சொல்றீங்க? இன்னைக்கு காலையில இருந்து அவன் என் கூட தான் சார் இருக்கான். என்னடா அப்படியா? ஆமா சார். எனிவேஸ் அவன் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கான், நான் ஆக்ஷன் எடுத்து ஆகணும். நீ ஒன்று பண்ணு, உன் ஃப்ரெண்டை வீட்டுக்கு போனேன் சொல்லிட்டு சேஃபாக எங்கே தங்க வை. சரிங்க சார். டே என்னடா ஆச்சு? ஒன்றும் இல்லை மச்சா. டே கிளம்பலாம் வாங்க. டே 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 கிளம்புடா. டே முதல்ல சொல்கிறேன் சொல்கிறா. அவங்க பிளான் பண்ணி வேணும் முடியாதவனை மாட்டி விட்டுருக்கானுங்க. அவங்க அன்னைக்கு உள்ள வச்சிருந்தா இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை வந்திருக்குமாடா? நீ தான் தேவையில்லாம எல்லாத்தையும் கெடுத்து. இல்லடா, அவங்க இப்படி பண்ணிருக்க மாட்டாங்க. டே அவங்க பண்ணிருக்க மாட்டாங்க, உனக்கு அப்புறம் தெரியும். அன்னைக்கு சொல்லுங்கம்மா. எங்க இருக்க? ஃப்ரெண்ட்ஸோட வெளியே இருக்கம்மா. தங்கச்சியை கூட்டு வீட்டுக்கு வா. இல்லம்மா, ஒரு சின்ன இம்பார்ட்டன்டான இது அதை விட முக்கியமான விஷயம். அது இல்லம்மா, உங்க அம்மா சத்துட்டான்னு சொன்னா வரியா வர மாட்டியா? என்னடாச்சு? அந்த பைக்கை ஃபாலோ பண்ண. கிராஸ் ஆகிட்டானே, அவன் பின்னாடி தான் வந்துட்டு இருக்கோம். சரி. டேய் என்ன வந்துட்டு இருக்கான், ரெடியா? சரி. Thank you.
விட்டு சரிண்ணா. சாரி பிரதர், ஆள் மாறிச்சு. ஆள் மாறிச்சா? போட்டுதா போட்டேனா? ஒரு நிமிஷத்துல மூச்சே நின்னு போச்சுனா, யாருன்னா அவங்கலாம் தெரியல. வேற யாரும் நினைச்சு நம்ம வண்டியை பட்டிருக்காங்க. இங்க நடந்தது எதையும் அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்காது, பயந்துட போறாங்க. சரிண்ணா. சொல்லுமா, எங்க இருக்கீங்க? மணி ரூம்ல. எங்க? அனு மகேஷ் லவ் மேட்டர், அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சு குமார் வீட்டில் ஒரே பிரச்சனையா இருக்குங்க. எது? மகேஷ் அனு லவ் பண்றாங்களா? ஏய், என்னடி சொல்ற? அப்ப உங்களுக்கே தெரியாதா? என்னாச்சு வச்சு? சரி பைய கூப்பிடு. டேய், நீ அனு லவ் பண்றீங்களா? ஏதா பிரச்சனையா? சொல்லுடா, நீ அனு லவ் பண்றீங்களா? அவ கூட வேலை செய்யற கௌசில கேட்டுதான் சொல்றேன். சொல்ல சொல்ல பொண்ணுமா, அந்த பொறிக்க உன்னை ஏதோ சொல்லி ஏமாத்திருக்கான். அவனை நம்பாதடி, நம்பாத. இல்லம்மா, மகேஷ் வந்து. ஏய், நீ படிச்சவதான் அறிவில்லை உனக்கு. இல்ல, உனக்கு அவன் தான் வேணும்னா ரெண்டு பேரும் எனக்கு கருமாதிரம் செஞ்சு எக்கேனோ கெட்டு போங்க. எப்படியே போங்க. அந்த ஆபீஸ் உடைச்சதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது சார். நான் குமார் கூட தான் சார் இருந்தேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்டா நீங்க அவனை ஃபோன் பண்ணி கேட்டு பாருங்க சார், ப்ளீஸ். ஏய், உன் ஃப்ரெண்ட் குமார் சொல்லி தான் அரெஸ்ட் பண்ணிருக்கேன், பேசாம வா. ஞானசேகருக்கு சொந்தமான ஸ்டார் ரியல் எஸ்டேட் அலுவலகத்தை அடித்து உடைத்த காரணத்திற்காக மகேஷ் என்கிற மகேஷ்குமாரை 15 நாள் ரிமாண்டில் வைக்கும்படி இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது.
உங்க ஃப்ரெண்டு குமார் சொல்லி தான் அரெஸ்ட் பண்ணிருக்கேன். டேய், ஏன்டா மகேஷ் போலீஸ் மாட்டி விட்ட? நான் எங்கடா மாட்டி விட்டேன்? டேய், நேற்று நீ அந்த இன்ஸ்பெக்டர் பேசினது எனக்கு தெரியும். அண்ணா, மகேஷ் நான் தான் லவ் பண்ணேன், உன்கிட்ட சொல்ல வேணாலும் நான் தான் சொன்னேன். நாங்கள் லவ் பண்றது பிடிக்கலாம் சொல்லிருக்கலாம்ல. ஏய், அவன் பண்ணது ஒரு விதத்துல தப்பு தான். அதுக்கு அவன் சட்டையை பிடிச்சி நாலு அடி அடி ரெண்டு மிதி மிதி அதை விட்டுட்டு அவனை பொய் கேஸ்ல உள்ள தேடி இப்படி அவனை அசியப்படுத்திட்டியாடா. நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாடா? ஆமாண்டா, என் தங்கச்சி லவ் பண்றான்ற கோவத்துல தான் அவனை போட்டு கொடுத்தேன். இப்ப அதுக்கு என்ன? உனக்கு அவன் செஞ்சது கரெக்ட், எனக்கு நான் செஞ்சது தான்டா கரெக்ட். டேய், இதுக்கு மேல இவன்ட்ட பேசிட்டு இருக்கலாம், வேஸ்ட். வாடா போலாம், வாடா. ஏண்டா அப்படி பண்ண? அதான் சொன்னேன்ல. டேய், நீ சொல்றது அவங்க வேண்டாம் நம்பலாம். ஏற்கனவே நீயே என்கிட்ட ஒரு முறை சொல்லியிருக்க, மகேஷ்க்கு அனுவ கல்யாணம் பண்ணி தரலாமான்னு. சொல்லுடா. நம்ம மகேஷ் யாரோ ஒரு கேங் கொல்ல பார்த்தானுங்கடா. என்னடா சொல்ற? யாரா? நேத்து நைட்டு சொல்லுமாரே. சார், அந்த வீடியோ இருக்கிறது என் ஃப்ரெண்டே கிடையாது சார். யாரோ கடையை உடைச்சிட்டு என் ஃப்ரெண்டு கொண்டு அந்த பழைய சேகர் மேல போட பாக்குறாங்க சார். சார், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா சார்? இதை நீ மகேஷ் கிட்ட சொல்லிருக்கலாமேடா. எதிரி எந்த மூலையிலேருந்து வருவான் தெரியாம அவனை கூட வச்சுட்டு சுத்திட்டு இருக்க முடியாதுரா. மகேஷ் ஜெயில இருந்து வரவனும் 15 நாள் இருக்கு. அவன் வரதுக்குள்ள இவங்க யாரும் நம்ம தான் கண்டுபிடிக்கணும். சைதாப்பேட்டை இன்ஸ்பெக்டர் கருணாகரன். சொல்லுங்க சார், என்ன விஷயம்? சார், என் ஃப்ரெண்டு பேர் மகேஷ். நீங்கள் வேளாச்சேரியில் ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டிகிட்டு இருக்கீங்களே, அங்கே அவனும் ஒரு ஃப்ளாட் வாங்கியிருக்கான். அந்த ஃப்ளாட் விஷயத்தில் உங்களுக்கும் அவனுக்கும் பிரச்சனையானது எனக்கு தெரியும் சார். ரொம்ப தப்பாக பேசுறீங்க. நாங்கள் நினைச்சோம்னா என்ன சாவடிச்சிருக்கீங்களா? நீங்கள் பத்திரமா இருக்க. சார், அந்த தம்பியை கொல்ற அளவுக்கு நான் என்றைக்குமே நினச்சது கிடையாது சார். சும்மா பயமுறுத்து தான் சார் அப்படி செஞ்சேன். நான் அந்த மாதிரி ஆள் இல்லை சார். நான் பண்ண பாவத்துக்கு என் பொண்ணை இழந்து நிற்கிறேன் சார். சார், அந்த தம்பி சொன்ன மாதிரி ஃப்ளாட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்த எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கு பணத்தை திருப்பி கொடுத்துட்டேன் சார். அந்த தம்பிக்கு கூட ஃபோன் பண்ணேன், சுவிட்ச் ஆஃப்னு வந்துச்சு சார். இல்லைண்ணா, நம்ம மேலே டவுட் வர வாய்ப்பே இல்லை. அவன் எதார்த்தமாக தான் பண்ணியிருக்கான். முட்டாள். அவன் எல்லாம் தெரிஞ்சு தான் பண்ணியிருக்கான். அவன் என்கிட்ட வந்து எப்படி காப்பாற்றுறான்னு நான் பார்க்குறேன். சும்மா தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காத.
நேத்துல இருந்த நானே பாக்குறேன், நீ ரொம்ப பேசுற, நான் கிழித்து வச்சாருத்துருவேன். இந்த மிரட்டெல்லாம் உன் பையன் கிட்ட வச்சுக்கோ. என்ன மருமகளே, தங்கச்சி கொடுமைப்படுத்துறியா? ஏ மாமா, உங்க தங்கச்சி என்ன கொடுமைப்படுத்தாம இருந்தா சரி. வாங்க, என்ன காத்து இந்த பக்கம் அடிக்குது? உங்க அம்மா தான் உன் கல்யாண விஷயமா பேச வர சொன்னாங்க. என்னடி கல்யாணத்தை பத்தி பேசின உடனே சத்தத்தையே காணோம்? டைம் ஆச்சு மாமா, நான் வரேன் வரேன். என்ன நீ அனு மூஞ்சே சரியில்லையே. அவ அப்படிதான், நீ விடுங்க. தங்கச்சி லவ் பண்ண காரணத்துக்காக ஃப்ரெண்ட் ஜெயிலுக்கு அனுப்பிட்டேன்னு காலனியில் இருக்கிறவங்களை நம்ப வச்சிருக்கான். அவன் போட்ட பிளான வச்சு நம்ம பிளான் ஆரம்பிப்போம். என்ன பிளான்? முடியாது முட்டா முட்டா மலை ஏது, முன்னும் பின்னும் மோதும் போது வெட்ட வெட்ட மரமேது, வெக்கை கொட்ட குளிரேது, கட்ட கட்ட கயிறேது, கங்கை வெள்ளம் பாயும் போது இன்றைக்கு துணிந்தால் இறப்பை ஜெயிக்கலாம், வில்லங்கம் எதற்கு விரட்டி அடிக்கலாம், தொண்டாடா வேணும் இன்னும் வேகம். ஏ அரக்கா புரியாது, உண்மை என்றும் முறையாது, உன்னை என்னை கீறும் போது ரெண்டில் ஒன்று அறியாது, கண்கள் துஞ்ச வழியேது அல்லல் என்றும் விலகாது, அச்சப்பட்டு வாழும் போது உள்ளுள்ள நெருப்பில் யமனை எரிக்கலாம், நில்லென்று நிறுத்தி உயிரை எடுக்கலாம், கண்ணீரை கைது செய்யும் காலம். சென்றாலும் எங்கேயும் நில்லாமல் செல்வோம் நண்பனே, செந்நீரும் கண்ணீரும் சிந்தாமல் நல்வாழ்வு இங்கேது ஒன்றாக வெல்வோம் நண்பனே. கோபுரம் என்றாலும் துணிந்து துணிந்து ஏற கைகளில் வாராதோ வானே, வேதனை எல்லாமும் விரண்டு விரண்டு ஓட காயமும் மாறாதோ தானே, சாவன உன்னை கொல்ல வந்தோம். வேலை எப்போ முடியும்? மீடியேட்டர் ஃபோன் பண்ணிட்டே இருக்காரு. முடியும், வெயிட் பண்ண சொல்லு.
இந்தா. ஒண்ணுமே புரியல ஜனனி. பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ்ல ஏதோ துரோகியை பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க. இது பார்த்ததுக்கு என் தங்கச்சி வேற ஏதோ எதிரியை பார்க்குற மாதிரி பார்க்குறேன். நிலமை புரியாமல் எங்கள் அம்மா வேற அனுக்கு அர்ஜென்ட்டாக கல்யாணம் பண்ணோன்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஒன்றும் ஒரு வாரம் தாண்டி இருக்கு. ஒவ்வொரு நாளும் அவனை காப்பாற்ற முடியாமல் போயிருமோன்னு பக்கம் பக்கம் நடிக்குது ஜனி. ஹலோ சார், சொல்லுங்கள் சார். நான் ஸ்டேஷனுக்கு வரேன் சார். ஆ சரிங்க சார், ஓகே சார். இவனா? இல்லை சார். இவனா? இவன் இதில் இல்லை சார். இவங்களை யாருமே இல்லை சார். நீ இப்போ பார்த்தது சென்னை, திருச்சி, மதுரை, தூத்துக்குடி லிஸ்ட்டு. நாளை காலையில் திருநெல்வேலி அக்யூஸ் லிஸ்ட்லாம் வந்துடும். மெயில் வந்ததுக்கப்புறம் கால் பண்ணுறேன். சரிங்க சார். ஓகே, வரேன் சார். வரேன் சார். ஏண்டா மாப்பிள்ள, ஒருவேளை நாளைக்கு வர அக்யூஸ் லிஸ்ட்டில் கூட நாம் திருறவனுக்கு போட்டு இல்லாட்டி என்ன பண்ணுறது? நாளைக்கு வர லிஸ்ட்டில் கூட அவங்க கண்டிப்பாக இருக்க மாட்டாங்கடா. அப்புறம் எப்புறம் அவங்கள கண்டுபிடிக்கிறது? டே, அவனுக்கு மகேஷ் நினச்சி போட வந்தப்போ மகேஷ் கிட்டத்தட்ட 7 நாள் ஃபாலோ பண்ணி ஸ்கெட்ச் போட்டு பிளான் பண்ணி போட வந்தாங்கடா. எங்கள் கெஸ்ட் கரெக்ட்னா, எப்போ நம்ம அவனுங்களை தேட ஆரம்பித்தோமோ அப்போலேருந்து இப்போ வரைக்கும் பயத்தில் அவங்க நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு இருப்பானுங்க. அவளை எதுக்குடா, என் கால்குலேஷன் படி இப்போ கூட அவங்க நம்மளை தான் ஃபாலோ சொல்லுக்குமாரே. சார், நான் சொன்ன அந்த கேங்கில் இருக்க ரெண்டு பேர் இப்போ என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியா? ஆமாம் சார். கன்ஃபார்மா? கன்ஃபார்மா சார், அவங்களே தான். ஆ, இதை இப்போ இந்த உடனே உடனே வரேன். முருகே சார். சார், ஒரு ஆட்டோ பிடிங்க. இப்போ நீ கரெக்டாக எந்த இடத்துல போயிட்டு இருக்க? உதயம் தேட்டருக்கு சார். உதயம் தேட்டர் பக்கமாக போங்க. மாப்பிள முன்னாடி பாரு. என்ன பிரதர், நீங்க போன் நம்பர் கூட கொடுக்காம போயிட்டீங்க. இன்ஸ்பெக்டர் கிட்ட கேட்டா அவரும் தரமாட்டாரு. டிவி சேனல் வரைக்கும் டிரைவ் பண்ணி பார்த்துட்டா, யாருமே கொடுக்கல. ஒருத்தருக்கு அப்பத்தின தெய்வம் நீங்க. உங்களுக்கு ஒருவேளை சாப்பாடு போடலாம், இந்த கட்டை வேகாது. பிரதர், கட்டை வேகிறதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல ஜிப்ப போடுங்க. நாளைக்கு ஆமணி பக்கத்தில் தானே, நான் அவனை பார்த்துட்டேன். நீ போயிட்டு நான் ஃபாலோ பண்ணுறேன். சரிங்க சார்.
பண்றா? புடிடா, உன்னால தப்பிக்கவே முடியாதுடா. விடுறா மச்சான், பாத்துக்கலாம். துரை சார் வேலையை முடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். சொல்லு துரை. அண்ணே, ஒரு சின்ன பிரச்சனைனே. ஒரு பிளான் பண்ணோம், நம்ம பையன் ஒருத்தன் போலீஸில் மாட்டிக்கிட்டானே. போலீஸ்லையா? என்ன சொல்கிற? ஆமாண்ணே. இங்கே பாரு துரை, எதாக இருந்தாலும் நீ தான் பார்த்துக்கணும். எங்கிட்ட எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. இல்லைண்ணே, பிரச்சனை இல்லை, எதுவும் வராது. நான் பார்த்துக்கிறேண்ணே. என்கொயரின்னு ஏதாவது வந்தால் மேனேஜ் பண்ண சொல்லுங்கள். மற்றதை நான் பார்த்துக்கிறேன். என்ன ஏதாவது பிரச்சனையா? தம்பி, திரும்ப திரும்ப சொன்னதே சொல்லி என் பொறுமையை சோதிக்காத. ஒழுங்காக உண்மையை சொல்லிடு, இல்லை போலீஸ்னால் யாருன்னு காட்ட வேண்டி வரும். சார், நீங்கள் எப்படி கேட்டாலும் எதுவும் தெரியாது. நீங்கள் தப்பானால பிடிச்சி வச்சுருக்கீங்க. குமார். சார், அவன் சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டுருக்கான். அவனை வேற மாதிரி தான் விசாரிக்கணும். டைம் ஆச்சு, நீ கிளம்புங்க. பரவாயில்ல சார், நாங்கள் இங்கே வெயிட் பண்ணுறோம். இல்லை, நீ காலைல வாங்க. போ, போடா, பார்த்துக்கலாம். கவலைப்படாத, அவனை கேட்குற விதத்தில் கேட்டால் சொல்லிடுவேன். ஹலோ. நான் தான் அமுதன் சொல்லி அனுப்பிச்சேனே மேடர் அளவுக்கு போகாதுன்னு. சொன்னார் சார், ரொம்ப கன்வின்ஸ் பண்ண பார்த்தாரு. பார்ட்டி தான் வேண்டான்னு சொல்கிறான்ல, பிடிவாத முடியாது தோற, விட்டுரு. இல்லைண்ணே இல்லைண்ணே, இன்னைக்கு முடிஞ்சிடும்ண்ணே, பிரச்சனை எதுவும் வராதுண்ணே. ஏய், விளக்க என்ன? எனக்கே விளக்கம் சொல்றியா? சொல்றதை மட்டும் செய், அதான் உனக்கு நல்லது. சரி, அதை பற்றி ரொம்ப யோசிக்காதீங்க சார், நான் சொல்கிறது கேளுங்க. மினிஸ்டர் ஆடிட்டிங் மிஷன் சொல்லிட்டு ரெண்டு நாள் வெளியூர் போயிடுங்க. ரெண்டு நாள் கழிச்சு நானே ஃபோன் பண்ணுறேன். ஏதாவது கூக்குமாக்கு வேலை பண்ணணும்னு நினச்ச. ஓகே சார், நான் கூப்பிட்றேன். ஒரு வார்த்தை வாயத்தன சொல்லைய. அவனை என்ன பண்றது எனக்கு தெரியல. லா பாயிண்டா சார், நீங்கள் என்ன சந்தேகத்தின் பேரில் தான் அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. மேலே கைப்பட்டுச்சு, நீங்கள் என்ன அடித்து துன்புறுத்தி கொலை முயற்சி பண்ணீங்கன்னு ஜட்ஜிக்கிட்ட சொல்லுவேன். இங்கே வச்சு அடித்தா தானே சார் உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். அவனை எங்களோட அனுப்புவீங்க, நாங்கள் லாப்படி விசாரிக்கிறோம்.
போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு இன்ட்ரோ கட் பண்ணாதே. உன்னை கொல்ல பார்த்தாங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். உன்னை போலீஸ் சந்தேகத்தின் குறியில் தான் கொண்டு போனாங்க, ஆனால் அதுக்கப்புறம் சைடில் தப்பில்லைன்னு விட்டாங்க. ஆமாம், அதுக்கப்புறம் நீ தான் ஏதோ பெங்களூர் போய் அப்கண்ட் ஆகிட்டியாமே. என் ஃப்ரெண்டும் ஃபோனோட பெங்களூர் ஹைவேல போயிட்டுருக்கான். கரெக்டாக 20 நிமிஷத்தில் உன் சிம் கார்டை உடச்சு போட்டுருவான். போலீஸ் ரெக்கார்டில் நீ பெங்களூரில் அப்கண்ட் ஆனதாக மட்டும்தான் இருக்கும். புதைச்சு போட்டாலும் கேட்கறதுக்கு ஒருத்த வர மாட்டோம். சொல்றா, என் ஃப்ரெண்டை யார் கொலை பண்ண சொன்னா? சொல்றா. என் ஃப்ரெண்டை ஏன்டா கொல்ல நினைக்கிறீங்க? என்னடா தெரியணும் உனக்கு? என்ன தெரியணும்? என் ஃப்ரெண்டை ஏன்டா கொல்ல நினைக்கிறீங்க? உன் ஃப்ரெண்டை கொண்டு எங்களுக்கு என்னடா கடைக்கு போகுது? அப்படி அவன் என்னடா இருக்கு? டார்கெட்டு உன் ஃப்ரெண்டு கிடையாதா? அப்புறம் உனக்கு எப்படி புரிய வைக்கிறது? ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த காந்தி சாலை பக்கத்தில் ஒரு கலெக்டர் ஒருத்தர் ஆக்சிடெண்ட்டில் செத்து போனார் ஞாபகம் இருக்கா? அதே ஆக்சிடெண்ட்டில் அவர் கூடவே ஒரு தாசில்தார் செத்து போனார். ஆனால் இப்போ வரைக்கும் அந்த கலெக்டர் ஏன் செத்தாரு, எதுக்கு செத்தாரு, அவனாச்சும் கொன்னான் நான் தான் விசாரணை நடந்துட்டுருக்கே தவிர, அந்த தாசில்தார் ஏன் செத்தாருன்னு அவனால் யோசிச்சிங்களாடா? எங்கள் டார்கெட்டே அந்த தாசில்தார் தான்டா. டேய், எங்கள் பிளானே எப்பவும் போலீஸ் வியூகத்தை விட மேலே இருக்கும்டா. தெரியும், எங்கள் டார்கெட் உன் ஃப்ரெண்டு கிடையாது. அப்புறம் தங்கச்சி புரியல? உன் தங்கச்சிடா. என்னடா சொல்ற? என் தங்கச்சி என்ன பண்ணா? அவளுக்கு என்னடா வரும்? டேய், உன் தங்கச்சியோட வேல்யூ என்ன தெரியுமா உனக்கு? 50 கோடி. 50 கோடிடா! 5-க்கும் 10-க்குமே குழப்பம் பண்றவங்க நாங்க. 50 கோடி விட்டுருவோமா? இன்னைக்கு நைட்டு மட்டும் நீ உன் தங்கச்சியை கூட்டிட்டு வராம உன் ஃப்ரெண்டு வந்திருந்தான், அவங்க ரெண்டு பேரும் அன்னைக்கே சேர்த்துருப்பாங்க. நீ வந்து எல்லாத்தையும் சொதப்பிட்ட. என் தங்கச்சி கொண்ட யாரும் 50 கோடி கொடுக்குறாங்க? என் தங்கச்சி கொண்ட யாரும் 50 கோடி கொடுக்குறாங்க? தெரிஞ்சுக்கிட்டு நான் கலெக்டவா போற? ஆல்ரெடி உன் தங்கச்சிக்கும் உன் ஃப்ரெண்டுக்கும் தேதி குறிச்சாச்சு. இன்னைக்கு உங்க ரெண்டு பேரும் சாவ போறாங்க. முடிஞ்சா போய் காப்பாத்திக்கோ. ஹலோ அம்மா, அம்மா திருப்பி அடிக்கிறமா. டேய், உன் தங்கச்சி மகேஷும் எனக்கு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்க போறாங்க. அப்படி ஏதாவது ஒன்னாச்சு நீ என்ன உசுர குடுமா? நான் பேசுறேன். நீ ஜெயிலுக்கு வந்தானா? என்னமா சொல்ற? குமாரனே, நான் காயத்ரி பேசுறேனே. கௌசல்யா சொன்னா மகேசன் ஜாமீன்ல ரிலீஸ் ஆகி வந்துருச்சான். அனு மகேசனனும் இன்னைக்கு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்க போறாங்களானே. ரிஜிஸ்டர் மேரேஜ் எங்கக்கா? சைதாப்பேட்டை ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல. நான் பாத்துக்கறேன்க்கா. எதுக்கு எமோஷனலா வர? பயப்படாத, உன் தங்கச்சிக்கு ரெஜிஸ்டர் எல்லாம் நடக்காது. அதுக்குள்ள எங்க அண்ணா அவங்க ரெண்டு பேரும் தூக்கிடுவாரு. போடா போ. வந்ததும் கூப்பிடு.
உங்கள் அண்ணன் மேலே கோவப்படுறதுக்கு நமக்கு என்ன தகுதி இருக்கு? ஒரு விதத்தில் நம்ம பண்ணதும் தப்பு தானே? இங்கே பாருணும், எவ்வளோ வருஷம் ஆனாலும் உங்கள் வீட்டில் அக்செப்ட் பண்ணுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். லெஃப்டில் போ. லெஃப்டா? எங்கே போகிறோம்? சைதாப்பேட். சைதாப்பேட்டா? ஏய், சைதாப்பேட் எதுக்கு? ஹலோ. ஆ அணு, எங்கே மாதிரி இருக்கீங்க? ஆன் த வேண்ணா, ஒரு 20 மினிட்ஸில் வந்துடுவோம். அவன்கிட்ட விஷயத்தை சொல்லிட்டல? இன்னும் இல்லைண்ணா. என்னம்மா இங்கே வந்து அவன் முடியாது கிடையாதுன்னு எதாவது சொல்லிகிட்டு இருக்க போகிறான்? சொல்லிடுமா. சரிண்ணா, நான் சொல்லிடுறேன். யார் ஃபோனில்? சீனோ அண்ணா. சார், வணக்கம் சார். ஹலோ, நிறுத்துங்க. ஹே ஹே, பாத்துப்பா. ஏங்க, சின்ன பையனை போட்டு நான் அடிக்கிற மாதிரி அடிச்சிட்டு இருக்கீங்க? பாருங்க, நான் அடிக்கிறாரு. அனு, ஹே அனு, ஹே இல்லடா, உள்ள வரலன்னா வாழ கழுத்த அறுத்துருவோம். வாடா. மகேஷ் வந்துவேங்கடா. மகேஷா? அவனை நான் ஒன்றும் பார்க்கலையா? டே, எல்லாமே எனக்கு தெரியும்டா. அவங்க ரெண்டு பேரும் உயிருக்குமே ஆபத்து இருக்குடா. ப்ளீஸ்டா, தெரிஞ்சா சொல்லுங்கடா. தம்பி, தெரிஞ்சா சொல்லிடு. அவங்க இங்கே வரலையடா. டே, அண்ணன் நான் கால் பண்ண எடுக்க மாட்டேங்கடா. உன் ஃபோன்ல இருந்து கால் பண்ண. அனு போன் சுவிட்ச் ஆப்ல இருக்குடா. நான் இப்போ தான்டா பேசினேன். மகேஷ், மகேஷ் பண்ணு. மகேஷ் போன சுவிட்ச் ஆஃப் பண்ணிருக்கடா. தூக்கிட்டாங்க சார். சொல்லுங்க தாமு. அப்படியா? அவர் என்கொயரி ரூம்ல வெயிட் பண்ண சொல்லுங்க, நான் அதை போனே வந்துடுறேன். குமார் சார், இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம் துரப்பாண்டி. எனக்கு துறைய அமுதம் மூலமாக தான் தெரியும். ஃபஸ்ட் டைம் அன்னைக்கு தான் அவனை பார்த்தேன். நீ வணக்கண்ணே. ஆ, வா துர. சார், நான் சொன்னே துர, இவர் தான். சார், வணக்கம் சார். ஆ, வணக்கம் தம்பி. நமக்கு ரொம்ப வேண்டியவர் சார். அவரோட பொண்ணுக்கு எம்டி சீட் வேணும்னு கேட்குறாரு. பண்ணிக்கலாண்ணே. அதில் ஒரு சிக்கல் இருக்குது தம்பி. ராமகிருஷ்ணா மெடிக்கல் காலேஜில் 36 சீட்டு தான் இருக்குது. என் பொண்ணு 37வது ரேங்க் வாங்கியிருக்கா. இந்த 36 சீட்டில் யாராவது ஒருத்தர் வாபஸ் வாங்கினா தான் என் பொண்ணுக்கு சீட்டு கிடைக்கும். அதான் அந்த 36 பேரோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். சார், ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் எம்டி முடித்தா கோடி கோடியாக சம்பாதிக்க போகிறாங்க. யார் சார் வாபஸ் வாங்குவா? வேறு ஏதாவது வழி இருக்கான்னு பாருங்க தம்பி. சார், உங்கள் பொண்ணுக்கு எம்டி சீட் வேணும், அவ்வளோதானே? நான் பார்த்துக்கிறேன் சார். பண்ணிக்கலாண்ணே. சரி துரை, நீ கிளம்பு. சரிண்ணே. வரேன். சீட்டை எல்லாம் சொல்லிட்டீங்களா? அதை நான் பார்த்துக்கிறேன் சார். முப்பத்தாறு ஸ்டூடெண்ட்ஸோட டீட்டெயிலையும் துரப்பாண்டி தான் கலெக்ட் பண்ணான். எந்த வில்லங்கும் இல்லாத ஸ்டூடெண்ட்டு இந்த மூணாவது இருக்க ஸ்டூடெண்ட் மட்டும்தானே? மீது எல்லாத்துலேயும் போலீஸு, பொலிட்டிக்கல்னு ஏதாவது ஒரு லிங்க் இருக்குண்ணே. அதான்
அன்னைக்கு நைட்டு உன் தங்கச்சியை நீ கூட்டிட்டு வந்ததுனால. ஆள் மரணம் என்ன, நமக்கு அந்த பொண்ணு தானே முக்கியம், ரெண்டு பேரும் போட்டதில் போயிட்டு இருக்கலாம். முட்டாள், அந்த பொண்ணை போடுறது முக்கியம் இல்ல, இந்த மர்டர் மெடிக்கல் சீட்டுக்கு வேண்டி நடந்த மர்டர்னு தெரியாம பண்றது தான் முக்கியம். இந்த பையனோட சேர்த்து அந்த பொண்ணை போட்டாதான் அந்த ரியலைஸ் அவனுக்கு டார்கெட் உன் ஃப்ரெண்டுன்னு நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு உன் ஃப்ரெண்டை நீ ஜெயிலுக்கு அனுப்பிட்ட. எனக்கு அவன் சீட்டுக்காக கொலை பண்ண போற விஷயமே லேட்டா தான் தெரியும். என்ன ஏதாவது பிரச்சனையா? எனக்கு காலேஜ் சீட்டு வேணாம்னு அமுதம் மூலமா சொல்லி அவன் இவ்வளவு மோசமான ஆளா இருப்பான்னு எனக்கு தெரியாது. ஏன் சார், உங்க ஸ்டேட்டஸ்க்காக உங்க பொண்ணு டாக்டர் படிக்கணும் அவ்வளவுதானே? காசு இருந்தா என்ன வேணா பண்ணுவீங்களா சார்? பிளஸ் டூ பேப்பர் சேஸ் பண்ண காசு, இன்ஜினியரிங் சீட் வாங்க காசு, எம்பிபிஎஸ் சீட் வாங்க காசு, அவங்களுக்கு படிப்பு வருதோ இல்லையோ உங்க பிரஸ்டீஜ்க்காக உங்க பசங்க இன்ஜினியரோ டாக்டரோ ஆயிரணும் அவ்வளவுதானே? உங்க பொண்ணுக்கு கட் ஆஃப் மார்க் கூட வரலன்னா அதுக்கு அர்த்தம் அவங்க டாக்டர் ஆகிறது தகுதி இல்லைன்னு தானே சார்? அது கூட ஏன் சார் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? சரி, நாளைக்கு உன் பொண்ணு டாக்டர் ஆகிட்டனே வச்சுக்கோ, நாளைக்கு உனக்கே ஒன்றுனா உன் உயிரை நம்பி அவ கையில் கொடுப்பியா? சார், எங்களை மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலிலாம் வாங்குகிற பேனாலேருந்து ஒவ்வொரு பொருளுக்கும் மினிமம் கேரண்டி பார்த்து தான் சார் வாங்குவோம். ஆனால் டாக்டர்ன்ற ஒருத்தர்கிட்ட தான் எந்த கேரண்டி எதிர்பார்க்காம நம்பி உயிரை கையில் கொடுப்பேன் சார். டாக்டர்ன்றது பிஸ்னஸ் இல்லை சார், கடவுளுக்கு சமம், உயிரை காப்பாத்துற விஷயம் சார். சர்வீஸ் மைண்டில் ஒர்க் பண்ணும் சார். உங்களை மாதிரி ஆளுங்க நல்லா சார், நம்ம இந்தியாவில் இன்னும் 53% போலி டாக்டர்ஸாக இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு போலி டாக்டர்னால தான் சார் எங்கள் அப்பாவை நான் இழந்துட்டேன். இந்த ஐடி ப்ரூஃப்ல ரூம் புக் பண்ணு. பாடி நைட்டு 12 மணிக்கு மேலே கொண்டு வருவோம், பயப்படாத. சொல்லிச்சக்கா, நான் இங்கே வேலை முடிஞ்சிடுச்சு, அங்கே தான் வந்துட்டுருக்கோம். சரிண்ணா, சீக்கிரமாக வந்துடுங்க, நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த நம்பர் எந்த ஏரியாவில் இருக்குன்னு ட்ரேஸ் பண்ணுங்கள். பார்க்குறேன் சார். சார், திருவிட்டூர் பக்கம் காட்டுது சார். உனக்கு நான் தான பிரச்சனை, என்ன எது வேணா பண்ணு, அவையே சாவணும், அவளை விட்டு. உனக்காக அவ சாகலடா, இவளுக்காக தான் நீ சாக போற. அவன் ஃப்ரெண்டு ஜெயில இருந்து வெளியே வந்த உடனே அவன் ஃப்ரெண்டையும் தங்கச்சியும் தூக்குவான், அவங்க ரெண்டு பேரையும் ஹேங் பண்ணி கொண்டுட்டு நம்ம பாண்டியன் லாட்ஜ்ல தொங்க விட்டுரு. அப்படி தொங்க விட்டா? தம்பி, அவங்க ரெண்டு பேர் லவ்வுக்கு வீட்டில் ஒத்துக்கலை, பாவம் ரெண்டு பேரும் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. வச்சு
என்ன மன்னிச்சிடுறா. சாரிடா. பரவாயில்ல மச்சா, பரவாயில்லடா. சாரிடா. சீக்கிரம் வெளியில போங்க. போ 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 அனு போ 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 சீக்கிரம். பாண்டியா. உங்க வீட்டுல அப்படி என்ன பிரதர் தப்பா கேட்ட, நீங்களே சொல்லுங்க. ஒருவேளை வீட்டுக்கு லஞ்சுக்கு வர சொல்ல, அது தப்பா? போங்க பிரதர், கோவிச்சுக்கிட்டோம். அதெல்லாம் எனக்கு ஒண்ணு வேணாம். நாளைக்கு நீங்க லஞ்சுக்கு வர்றீங்க, சத்தியம் பண்ணுங்க.
கோவந்தாமா உங்களுக்கு அவனை தப்பானவனா காட்டுது. ஒரு நல்ல விஷயத்து கோவப்படுறது தப்பில்லம்மா. அம்மா அனு பிஜிக்கு அப்புறம் வில்லேஜ் சைடில் போய் சர்வீஸ் பண்ணலான்னு இருக்காம்மா.
பணத்துக்கு ஆசைப்படாத ஒருத்தனால மட்டும்தான் மனுவை புரிஞ்சு வாழ முடியும். எனக்கு நம்பிக்கை இருக்குமா, மகேஷ் கடைசி வரைக்கும் நம்ம மனுவை நல்லா பார்த்துப்பாமா. நாட்களுக்கு முன்பு மருத்துவ சீட்டுக்காக நடந்த ஆள்கடத்தல் மற்றும் கொலை முயற்சி வழக்கில் கைது செய்யப்பட்டு ராமநாதன் மற்றும் துரைபாண்டி உள்ளிட்ட இருவருக்கும் உச்சநீதிமன்றம் தலா 7 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கியுள்ளது. எங்கடா இருக்க? இன்னைக்கு தேவோட பர்த்டே இல்லை, அதான் எல்லாம் சேர்ந்து கோயிலுக்கு வந்திருக்கோம்டா. அப்படியா, சரி சரி. கொஞ்சம் வீட்டுக்கு வந்தோன்னு ஃபோன் பண்ணுறியா? ஏதாச்சும் பிரச்சனையா? இல்லைடா, துறப்பாண்டி வர மண்டே ஜாமீனில் வெளில வரேன். அவன் வெளியில் வந்தாண்டா அவனோட ஃபஸ்ட்டு டார்கெட்டு நீங்கள் ரெண்டு பேரும் தான் இருக்கும். ஒரு உசுரை கொண்டு வாழணும்னு நினைக்கிறவன் மனுஷனே இல்லைடா. அந்த மாதிரி ஒரு மிருகத்தை கொள்வது 10 உசுரை காப்பாற்றுறதுக்கு சமம். அன்னைக்கு எப்படியும் அவன் பொழைச்சிட்டான், திருப்பி வந்தான் சாவுதான். ஆ, இந்த வரம்மா. அர்ச்சனை பண்ணும் அதெல்லாம் வேணாங்க, சாமி பேர்லயே பண்றேன். ஓம் சாய்நாதாய், ஓம் லட்சுமி நாராயணாய்.